ஒன்னு செய்வோமா? நம்ம ஊருக்கு கலகலாந்தானு ஒரு சாமியார் வந்திருக்காரு. அவரு செம்ம பவர்ஃபுல். அதுவும் முக்கியமா ஆளை வசியம் பண்றது. வசியம் பண்ற ஆளை நம்மளையே நினைக்க வைக்கிறதுல எல்லாம் ஒரு கில்லாடி. அவரை போய் நம்ம பாப்போமா? பூமி உன்னையே நினைச்சு சுத்தி வர்றதுக்கு அவரை வசியம் செஞ்சு கொடுக்க சொல்லுவோம். காசு எவ்வளவு ஆனா என்ன, நம்ம கிட்ட இல்லாத பணமா? உன் வாழ்க்கை உனக்கு முழுசா கிடைச்சதா நம்பிக்கை வந்துட்டா நீ இப்படி டல்லா இருக்க மாட்டல்ல. ஆண்டி, என் மேல உங்களுக்கு தான் எவ்வளவு அக்கறை. ரியலி ஐ அம் பிளெஸ்ட். ஆமா ஆண்டி, அந்த வசியம் பண்றதெல்லாம் பலிக்குமா? இந்த ஜெனரேஷன்லயுமா அதெல்லாம் பண்றாங்க? இது பூமிக்கு கேக்குமா? அட, பூமிக்கு என்ன, அந்த சாமிக்கே கேக்கும். நல்லா கேட்டப்போ, நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் ஒரு பொண்ணை இப்படிதான் ரொம்ப விரும்பினான். அவ இவனை திரும்பியே பாக்கல. கடைசியா இந்த சாமியார் தான் ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுத்து கட்ட சொன்னாரு. அடுத்த மாசமே அவங்களுக்கு முகூர்த்த வச்சு கல்யாணமே ஆயிடுச்சு. இப்ப அவனுக்கு ரெண்டு ரெட்ட புள்ள. ஆண்டி, என்னால நம்பவே முடியல. இது மட்டும் நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது இல்ல. என் பூமி எனக்கு கிடைச்சாலே என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிடும். ஆண்டி வாங்க போலாம். நடக்குதோ இல்லையோ ட்ரை பண்ணி பாப்போமே. பூமி மட்டும் என்கிட்ட வசியமாட்டானா, என்னோட பழைய லவ் அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படியே ஓல்டு மெமரிஸ்ல இருந்து என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான். எங்க வாழ்க்கை எங்கயோ போயிடும். போதும் போதும், நம்ம இப்பயே கிளம்பலாம். இரு இரு, போலாம். நானு முதல் இத சாப்பிட்டுட்டு போன் போட்டு ஆளுங்க கிட்ட நம்ம வரோம்னு சொல்லி விடுறேன். அதுக்கப்புறம் நீயும் கிளம்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு பொண்ணுக்கு புருஷனோட அன்பு இல்லனா என்ன கடிச்சு என்ன வரப்போது? ரியலி யூ மே நல்ல. நான் எப்பவே கிளம்புறேன். 5 மினிட்ஸ். அப்பா, என் மருமக வாழ்க்கையில இனி அஞ்சலி விலக்கேத்திடுவா. அந்த முத்தழகு திரும்பி வராம பூமி மொத்தமும் அஞ்சலியோடய வாழ ஆரம்பிச்சிடணும். எனக்கு அது போதும். பாண்டியம்மா.